நாடி காத்தி வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கிற நம்பிக்கையோட சோழ தேசமான தஞ்சாவூர் மாவட்டத்தில் நிறைய சிவாலயங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக நம்ம ஒன்று பார்க்க போகிறது பட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய கோட்டை சிவன் கோவில் பற்றி தான். இந்த கோவிலுடைய சிறப்புகளை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூன்று அடுக்குகளை கொண்டு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோபுரத்தின் வழியாக நம்ம உள்ளே போகும் பொழுது மிகப்பெரிய மண்டபம் இருக்கும். அதை கடந்து தான் நம்ம சிவபெருமானை தரிசிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே சிவபெருமான் சந்திரசேகரராகவும் பார்வதி தேவி மங்களாம்பிகை என்ற பெயர்லையும் அருள் செய்கிறாங்க. சிவபெருமானுக்கு இங்கே பிறைசூடான் தம்பிரான் அப்படிங்கிற மறுபெயரும் இருக்குது. பௌர்ணமி பிரதோஷ காலங்களில் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜையும் ஆராதனையும் நடைபெறும். இந்த சிறப்பு பூஜைகளை கலந்துக்கும் பொழுது அவங்களுக்கு நிறைந்த செல்வமும் திருமண தடை இருந்ததுன்னா அது நீங்கி நல்ல திருமண வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பக்கலையும் கட்டிடக்கலையும் பார்க்கும் பொழுது வியப்பாக இருக்கிறது மட்டும் கிடையாது, இந்த கோவிலை நம்ம சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கருங்கல்லால் கட்டப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். தஞ்சை மாவட்டத்தில் இந்த கோவிலில் மட்டும்தான் வெளிப்பிரகாரம் உள்பிரகாரம் எல்லாமே கருங்கல்லால் அமைஞ்சிருக்கிறது ஒரு சிறப்பு. அம்பிகை மங்களாம்பிகையாக இருந்து தெற்கு நோக்கி தனி சன்னதியாக நின்ற கோலத்தில் அனைவருக்கும் காட்சி தர்றது ஒரு அழகு. கோயிலுடைய சுற்றுப்புறத்தில் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மநாயகி, பேச்சியம்மாள் இவர்கள் சன்னதியை தொடர்ந்து கஜலக்ஷ்மி, முருகன், வள்ளி தேவையனோட காட்சி தராரு. அது மட்டும் இல்லை, இந்த கோவிலில் குபேரனுக்குன்னு தனி சன்னதி அமைஞ்சிருக்கிறது ஒரு சிறப்பு. இந்த சிறப்போட இந்த குபேரனுடைய சிலை புடைப்பு சிற்பமாக இருக்கிறது மேலும் சிறப்பாக இந்த கோவிலுக்கு அமைஞ்சிருக்கும். கோயிலுடைய கோபுரத்தை தொடர்ந்து நம்ம திருமஞ்சன மண்டபம் அப்படிங்கிற இடத்த பார்ப்போம். இந்த இடத்துலேருந்து கோவிலில் மொத்தம் 32 தூண்கள் அமைஞ்சிருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்வெட்லேயும் கோயிலுடைய சிறப்புகளும் 1200 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த பழமை வாய்ந்த கோவிலை சோழ மன்னர்கள் தான் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதையும், இங்கே மராட்டிய படைத்தளபதியாக இருந்த பாவாஜி பண்டிதர் அப்படிங்கிறவரால் கட்டப்பட்ட கோட்டை இருந்ததாகவும் கல்வெட்டில் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, அந்த காலத்திலேயே நில உரிமைக்கான ஓலைப்பத்திரத்தை குறிப்பேடு இருந்ததாக கல்வெட்டில் சொல்லியிருக்கு. இந்த கோவிலுக்கு நம்ம பேருந்து மூலமாக வந்தோம்னா சாமியார் மடம் அப்படிங்கிற நிறுத்தத்தில் இறங்கி அங்கிருந்து நடக்கக்கூடிய தூரத்தில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. தஞ்சை மாவட்டத்தில் புடைப்பு சிற்பமாக குபேரன் சிலை இருக்கிறது இந்த கோவிலில் மட்டும்தான். அடுத்து சண்டிகேஸ்வரருக்கும் தனி சன்னதி அமைஞ்சிருக்கும். சண்டிகேஸ்வரரை தொடர்ந்து வடதிசை நோக்கி இருக்கக்கூடிய துர்க்கையம்மன் சன்னதி, சூரியன் சன்னதி, நவக்கிரகம் தனித்தனி சன்னதிகள் அமைஞ்சிருக்கிறது இந்த கோவிலுடைய சிறப்பு. கோவிலுடைய மூன்றடுக்கு கோபுரத்தை தொடர்ந்து நம்ம உள்ளே வரும்பொழுது நம்மளுடைய இடது பக்கத்தில் நாடியம்மனுடைய உற்சவ சிலைக்கும் தனி சன்னதி அமைஞ்சிருக்கிறது இந்த கோவிலுடைய சிறப்பு. பங்குனி மாதம் நடைபெறக்கூடிய நாடியம்மன் கோவில் திருவிழா சமயத்தில் இந்த உற்சவர் அங்கிருந்து திருவிழாவில் கலந்து மக்களுக்கு அருள் செய்வாங்க. திருவிழாவுடைய கடைசி நாள் அன்னைக்கு இங்கே கோட்டை சிவன் கோவிலில் வந்து அமர்ந்து ஊஞ்சல் ஆடி தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி மக்களுக்கு காட்சி தர்றதா சொல்லி ஐதீகம் இருக்குது. வரலாறும் பழமையும் நிறைந்த இந்த கோவிலுடைய தல வரலாறை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதை மாதிரி தகவலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுனாக்கா என்னுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை அழுத்துனீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம் சொந்தம் தொடர மீண்டும் ஒரு புதியோடியில் சந்திப்பது உங்கள் நாடி கார்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.